இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறதான் எங்கள் தோட்டத்தில் காய்ச்சிருக்கிற மாங்காய். இது மாதிரி நிறையா மரம் காய்ச்சிருக்கு எங்கள் வீட்டில். இது ஒரு மரம், சின்ன மரத்துலேயே காய்ச்சிருக்கிறது. ரெண்டு காய் தான் காய்ச்சிருக்கு. ஃபஸ்ட் டைம் காய்ச்சிருக்கிறதுனால ரொம்ப கம்மியான காய் கிடக்கு, ரெண்டு மூணு காய் கிடக்கு. அந்த சைடு இன்னும் பிஞ்சு வேணா விட்டுருக்கு. இப்போ பாருங்கள், இது வந்து நல்லா பெரிய காயை தான் காய்ச்சி கிடக்கு. இன்னொரு மரத்துலேயும் காய் இருக்குது, வாங்க அதையும் பார்ப்போம். இந்த மரத்தில் பாருங்கள், இதுவும் வந்து கீழே காய்ச்சி கிடக்கு, தரையிலேயே கிடக்கு. ரொம்ப சின்ன மரம் தான் இல்லாமல் சின்ன மரத்துலேயே காய்கள் வந்து காய்ச்சி கிடக்கு. இது ஒரு ரெண்டு காய் காய்ச்சிருக்கு, இதுவும் தரையிலே தான் கிடக்கு. நீங்கள் பாருங்கள், இந்த கண்ணோட பருப்பம் அவ்வளோ சின்னதாக தான் இருக்கும். சின்ன காயிலே காய்ச்சிருக்கு. இது ரெண்டு காய். இது ஒரு காய் எப்படியும் ஒரு காய் மட்டும் 1.5 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு கையால் பிடிக்க முடியாத அளவுக்கு அவ்வளோ பெரிய காயாக இருக்குது பாருங்கள். இது மாதிரி எங்கள் தோட்டத்தில் நிறையா காய் காய்ச்சிக்கிட்டு கிடக்கு. இது மாதிரி இன்னும் பல வீடியோக்கள் உங்களுக்காண்டி காத்துக்கிட்டு இருக்கு. ரோஜா பூ கன்று எப்படி ஒட்டு எடுக்கிறது, அப்புறம் திராட்சை வளர்ப்பு, திராட்சையை எப்படி ஒட்டு எடுத்து மறுபடியும் வளர்க்குறது, இது போல் பல வீடியோக்கள் நான் இன்னும் போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். நீங்கள் இந்த வீடியோ இந்த சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க. அப்புறம் ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணினா நான் போகிற வீடியோ எடுத்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். பாருங்கள், இதெல்லாம் எங்கள் வீட்டில் காய்ச்சிருக்கிற மாமரம் தான். இது ரெண்டு மரம் வந்து நல்லா குட்டியாக இருக்கும்போதே சின்ன மகண்டிலே காய்ச்சிருக்கு. இன்னும் இப்போ அடுத்து ஒரு மரத்தை காட்ட போகிறோம் பாருங்கள். அந்த மரம் வந்து கொஞ்சம் ஒரு மீடியம் சைஸ் வளர்ந்ததுக்கப்புறம் காய்ச்சிக்கிறது கிடக்கு, அதையும் பார்ப்போம். வாங்க, இப்போ இந்த மரம் தான் வந்து மீடியம் சைஸ் வளர்ந்துருக்கு, அதாவது ஏன் ஹைட்டு ஒரு ஆள் ஹைட்டு வளர்ந்துருக்கு. வளர்ந்ததுக்கப்புறம் காய்ச்சிருக்கு. இது நிறையா காய் காய்ச்சிருக்கு. கீழே இருக்கிற காய்களை மட்டும் உங்களுக்கு காட்டுறேன், மேலே காட்டினோம்னா உங்களுக்கு வந்து அவ்வளோ கிளியராக காட்டாது தெரியாதுன்னு சொல்லிட்டு கீழே காய்ச்சி கிடக்கிற காய்களை மட்டும் காட்டுறேன் பாருங்கள். தேன் கூடு கூட இருக்குது பக்கத்துலேயே, ஒரு தேன் கூடு இருக்குது. தேன் கூடு இருக்கிற இடத்துல வந்து நல்ல காய்ப்பு இருக்கும், ஏன்னா மகரந்த சேர்க்கை நடைபெறதுக்கு வந்து தேனீக்கள் வந்து உதவுது. அதனால் தேனியை கலைக்காமல் அப்படியே வச்சுருக்கோம் நாங்கள். கீழே வல்லாரக்கீரையும் கிடக்கு பாருங்கள், அப்படியே வல்லாரக்கீரை ஃபுல்லாக படர்ந்து இருக்குது பாருங்கள், எவ்வளோ வல்லாரக்கீரை இருக்குன்னு.